நேற்று நம்முடைய அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் சில கேள்விகளை முன்வைத்திருக்கின்றார்கள். 1000 பாஜக வந்தாலும் திமுக வசிக்க முடியாதுன்னு 100 பூத் தலைவர்கள் அனுப்புறோம் திமுக வசித்துக்கா. இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே. 100 தலைவர்கள் அனுப்ப போறது இல்ல, 100 பூத் தலைவர்கள் அனுப்புறோம். எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? 10 நாளைக்கு மேல நாங்க வர்றது வர்றதுதான். எம்மாடி அடப்பெடுக்கிறதுக்கு 1 வாரமா இந்த ஏரியா பசங்க கிட்ட சொன்னேன், ஒருத்தனும் கண்டுக்கல. நேத்து வந்த நீ கரெக்டா நாளை கூட்டு வந்த. சரி சரி, இங்க வந்து போட்டு என் பின்னாடி வா. ஸ்தம்பிக்க வைக்கிற ஸ்தம்பிக்க வைக்கிறதுதான். தலைவர்கள்லாம் வரமாட்டேன், 100 கிளை தலைவர் வர்றோம் எப்படின்னு நீங்க பாருங்க. நீங்க சொல்றீங்க 50 ஆண்டு காலமாக நாங்க இருக்குறோம் அப்படி. நீங்க 50 ஆண்டு காலமா இருங்க, நாங்க 5 வருஷமா தான் இருக்குறோம். ஆட்டி காட்டுறோம். திருங்க திருங்கயா திருங்கயா. கோவை மாவட்டம் குருடம்பாளையம் ஊராட்சியில் பாஜக வேட்பாளர் கார்த்திக் ஒரே ஒரு ஓட்டு மட்டும் பெற்றார். இதையடுத்து ஒத்த ஓட்டு பாஜக என்ற ஹேஷ்டாக் ட்விட்டரில் இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆனது. சும்மா அதிரதுல அமுல் பேபி, நீ முதல்ல பல்லாங்குழி விளையாடணும், அதுக்கப்புறம் பாண்டி விளையாடணும், அதுக்கப்புறம் இந்த கேர்ள்ஸ் கேம் எல்லாம் இருக்குல்ல கொக்கோ த்ரோ பால் அது விளையாடணும். அதெல்லாம் விட்டுட்டு நேரா WWF தான் விளையாடுவோம்னு சொன்னா அப்புறம் மூஞ்சி முகரம் அடிபடும்ல. 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் வென்றுள்ளதாக அந்த அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். இவ மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்க தம்பி மறக்க முடியல. எமோஷனல் ஆகாதீங்க. பாஜக சின்னத்துல தாமரை சின்னத்துல நிக்காம அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் ஓட்டு கொடுத்துருவாரு. அவர் வந்து அவருடைய பேரை கேட்டு ஓட்டு வாக்கு சேகரிச்சிருக்கிறாருக்கு. இப்படி ஒரு பிட்டா நிச்சயமாக ஒரு நாள் தாமரை சின்னத்துல நிக்கிறதுக்கு கட்சி அவருக்கு வாய்ப்பு கொடுக்கும். தாமரை சின்னத்துல அவர் நிப்பாரு, நின்னு ஜெயிப்பாருங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. லோக்கல்ல பாஜகவுக்கு மக்கள் மீது அதிருப்தியா இருக்குன்றது வெளிப்பாடுன்னு எடுத்துக்கலாம். அண்ணா, பத்திரிகையாளராக ஒரு குறைந்தபட்ச தகுதி உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா? ஐயோ சாமி, 4 பேரை வெட்டினாரா கேள்வி எழுப்பும்போது யாரு பேசிருக்காங்கன்னா, கேள்வி கேட்கும் பொழுது காமன் சென்ஸ்ங்கிறது காமனான வார்த்தை தான். இது குத்தமா குத்தமே கிடையாது. தண்ணி கட்டாதீங்கடா விளங்குற மாதிரி ஒரு யோசனைய சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சி இருந்தா தான் திருமாவளவன் போய் கூட்டணி வைப்பாரு. காங்கிரஸ் இருக்காது. பாரதீர இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது, வீட்டுல யாராவது பெரிய என்ன மத்திய அரசு மாநில அரசு என்ன ரொம்ப ஜாஸ்தியாகி போச்சு. அதே போல நீட் அதெல்லாம் கொஞ்சம் பாத்துட்டு வந்து 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பழமே பாரு, பேச்ச பாரு, பாரு ஏகத்தாளத்தை பாரு. 2024 பாஜக 400 MP மேல வச்சு ஆட்சி அமைக்க போறது உறுதி. இந்த ரெண்டுல ஒண்ணு நடந்தாலும் அழிஞ்சிடும். அது திருமாவளவன் வந்தாலும் சரி, அவர் மாதிரி 100 வளவன் அவர்கள் வந்தாலும் சரி, தமிழகத்திலையும் பாஜக பெரும்பான்மை இடத்துல MPக்கள் ஜெயிக்க போவது உறுதிதான்.
நிச்சயமாக அரசு நடவடிக்கை எடுக்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பெட்ரோல் விலை ஏறிட்டே, அதாவது பெட்ரோல் விலையை நம்முடைய மத்திய அரசு பல கோணத்துல முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. வாயில அசிய அசிமா வந்துரும். என்னுடைய கிராமத்துல விவசாயம் செய்வதற்காகத்தான் வேலையை செஞ்சு விட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்தேன். காலத்தினுடைய கட்டாயம், காலத்தினுடைய சூழ்நிலை என்ற ஒரு முக்கியமான அரசியல் கட்சியினுடைய சித்தாந்தம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில நானும் ஒரு தொண்டனாக வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். இதுக்கு பிச்சை எடுக்கலாம். மத்திய அரசினுடைய ஒரு ஒரு திட்டமும் கூட தமிழக மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று கொண்டு போறப்படுகின்ற திட்டம். முதல்ல கைய விட்டு வாந்தி எடு. ஓ இம்சியை எங்க ரெண்டு பேரால சமாளிக்க முடியல. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.